மாத்தி யோசிச்சேங்க. மஞ்சள் கலந்த சிவப்பு நிறமாகவும் சில சமயம் பச்சை கலந்த நிறத்திலும் உள்ள பப்பாளி தற்போது எல்லா காலங்களிலும் கிடைக்கின்றது. விலை குறைவாகவும் சத்துக்கள் நிறைந்தளவாகவும் உள்ள பப்பாளிக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு உள்ளது. மேலும் இதன் சாகுபடி மற்றும் பராமரிப்பு முறைகளும் எளிமையானவை. அந்த வகையில் பப்பாளி சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வேளாண்மையாளர் ஏ யேசுதாஸ் அவர்கள் தரும் செய்திகள். மொத்தம் வந்து 1 ஏக்கர் பப்பாளி பண்ணியிருக்கேன். முன்னாடி கத்திரிக்காய் பண்ணேன், ஊடு பயிராக அதாக பப்பாளி பண்ணியிருக்கேன், ரெட் லேடி பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு லாபகரமான பயிராக இருக்குது, எல்லாருமே பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம். முதல்ல வந்து ஒரு நல்லா பெரிய 5 கலப்பையை வச்சு நல்லா உழுதும், உழுதுட்டு அப்புறமேலு வந்து பார்த்தோம்னா திருப்பியும் ஒரு மாதம் நல்லா ஆற போட்டு புல் காய விட்டுட்டு திருப்பி என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் தொழு உரம் போட்டாங்க. தொழு உரம் போட்டு திருப்பி 1 மாதம் வந்து ஆற போட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சோம், ரொட்டேட்டர்ன்ற ஒரு டிராக்டரில் உழுதுட்டுங்க. உழுதுட்டு அப்புறமேல என்ன செஞ்சோம், சொட்டுநீர் வந்து 7க்கு 7 இழுத்து விட்டுங்க. தேனி பெரிய குளத்தில் வந்து கண்டு வாங்கியிருக்கேங்க. ஒரு கண்டு வந்து 18 ரூபாங்க, இங்கே வண்டி வர சார்ஜோட 20 ரூபா ஆச்சுங்க. நல்லா குழி எடுத்தாங்க, 1 அடி குழி எடுத்து விட்டோன்னே என்ன செஞ்சோம், தொழு உரங்கள் நல்லா மண்புழு உரமாக நல்லா ஆறுன உரத்துங்களை போட்டுட்டு கொஞ்சம் மண்ணை தள்ளி விட்டுட்டு அந்த கண்டை வச்சேங்க. ரொம்பவும் மண்ணை தண்டு இளந்தண்டாக இருக்கிறனால அதிகமாக வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, அதாவது ஏறி கொண்டபடியாக மண் தள்ளக்கூடாது. அந்த பைய அளவில் மண் மூடி நம்ம பயிரிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. இது வந்து காய் வந்துச்சுன்னா நமக்கு வந்து 6 மாதத்துல 7 மாதம் ஆரம்பிக்குங்க. 2 வருஷத்துக்கு வருமானம் கொடுக்க வேண்டிய பயிருங்க. இதில் வந்து மாவு பூச்சிங்கிறது ஒன்று தாங்க வரும். திண்டுக்கல் கேவிக்கே கிராமத்தில் வந்து ஆஃபீஸரை கன்சல்ட் பண்ணிட்டோம்னா அவங்க இதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி ஏதாவது ஒன்று வேணும்னா அவங்க எல்லாமே கன்சல்ட் பண்ணி தருவாங்க. மாதத்துக்கு எப்போ போல் உரம், புண்ணாக்கு, டிஐபி எல்லாமே, இயற்கையான உரம், தொழு உரம் எல்லாமே கலந்து கொடுத்தோம்னாவே இது ஒரு நல்ல லாபகரமாக பயிருக்கு. 3 வருஷம் கூட வச்சுக்கலாம், நமக்கு 2 வருஷம். பொதுவாக வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 600 முறை நான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து களிமண் உள்ள மண், சரள மண்ணுக்குன்னா கொஞ்சம் நெருக்க போடலாம். இது களிமண்ணால் 8 அடி போட்டிருக்கேன் அகலங்கள். இதே மாதிரி பண்ணுங்கள், ஒரு லாபன பயிராக இருக்குது. நமக்கு வந்து மொத்தம் முன்னாடி போன வருஷம் பண்ணியிருந்தேன், ஒரு 2 டன் முடி எடுத்துக்கிட்டேருந்தேன், மொத்தம் 10 டன் எடுத்தேன். என்ற இந்த கொரோனா அதனால் ஒரு 6 ரூபாய்க்கு எடுத்தாங்க, 10 ரூபாய்க்கு எடுத்தாங்க, 12 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இது மாதிரி எடுத்தால் லாபகரமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மரம் குறைஞ்சதுனால நான் திண்டுக்கல் மார்க்கெட்டில் எனக்கு கிலோ 12 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இல்லைனா போய் பழக்கடையிலையும் போய் கொடுக்குறேன். திண்டுக்கல் கேவிக்க அணுகுனேங்க. அணுகுனதுக்கு சாருங்க இது மாதிரிலாம் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நல்லா இருக்குது. சுட்டுநீர் எப்படி போடணும் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்தாங்க. வேளாண்மை துறையிலையும் ஹெல்ப் பண்ணாங்க, இவங்களும் ஐடியா கொடுத்தாங்க. உரம் மருந்து எல்லாமே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மாதிரி எல்லாருமே அந்த பக்கம் அனுபவிக்கங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஏ யேசுதாஸ் அவர்களை 0979 2 4 0 3 3 0 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.